வெல்கம் டு ஷஃபிகாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் டேஸ்டியான மிளகாய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மா ஸ்பெஷல் சட்னி, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 20 காஞ்ச மிளகாயை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு வந்து ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகாயை போட்டுக்கலாம். இதை முதல்ல வந்து நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கணும். இப்போ 10 பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு மிளகாயோட விதையெல்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ வந்து ஒரு வாணலில் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டுடலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் இந்த கொஞ்சோண்டு இருக்கிறதுல கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து மிளகாய் பேஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து ஆயில் வந்து நிறையா தான் ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து இந்த சட்னி காராமல் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னி வந்து அந்த அளவுக்கு காராது, மீடியமான காரத்தில் தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி வந்து நல்லா சுண்டணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பஜ்ஜி, சமோசா, அப்புறம் கெவுரடை இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்மளோட மிளகாய் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு மீந்தா கூட நீங்கள் வந்து சிக்கன் கிரேவி அந்த மாதிரி எதாவது கிரேவி செய்கிறீங்கன்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 10 நாள் ஆனாலும் கெடாது, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால். இப்போ நாங்கள் இதை வந்து தோசையில் தொட்டு சாப்பிட போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த சட்னி, அது கூட அந்த காம்பினேஷனாக தோசை வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஷஃபிகாஸ் கிரியேஷன். நீங்கள் ஷஃபிகாஸ் கிரியேஷனில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.